அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பு எப்படி ரொம்ப ஈஸியா டேஸ்டா செய்யறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. இந்த ஆட்டுக்கால் சூப்பை மழை காலத்திலையும் பனி காலத்திலையும் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புல உள்ள அந்த சளி இருமலை போக்கக்கூடிய தன்மை இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பனி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு ஒரு மாதிரி மத மதப்பா இருக்கும், கைகால் மூட்டு வலி எல்லாம் வர மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பு செய்யறதுக்கு நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேங்க. அதை வந்து க்ளீன் பண்ணி ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஆட்டுக்கால் வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குக்கரில் சேர்க்க போகிறோங்க. குக்கரில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாங்க. ஆட்டுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்காலாக இருந்ததுன்னா ரொம்ப மருத்துவத்தன்மை வாய்ந்ததாக இருக்குங்க. இப்போ இந்த ஆட்டுக்காலில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மிளகு ஜீரகத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக 1 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழம் இதில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி நம்ம இதை வந்து 15-20 விசில் விடணுங்க. அப்போ தான் அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வரும். கால் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம அந்த கடிச்சு அந்த எலும்பை மென்று சாப்பிட்ற அளவுக்கு இது வெந்து வருங்க. அதனால் நீங்கள் 15-20 விசில் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 20 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ மணக்க சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிருச்சுங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா சூடாக நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இதை குடிக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சூப்பை வந்து பார்த்தீங்கன்னா 9 மாத குழந்தைக்கு கூட நீங்கள் சாதத்தில் பிணைஞ்சு ஊட்டி விடலாங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 1 தடவை இந்த மாதிரி சூப்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே கரைச்சி உங்களுக்கு இந்த சூப்பு கொண்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இந்த சூப்பை வந்து சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கைகால் வலி இருக்கிறவங்களும் இந்த சூப்பை வாரத்துக்கு 1 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.